ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 30,000 முட்டைகள் வந்து கொஞ்சம் பொறிக்கும் ஒரு இன்குபேட்டர் ஒன்று நம்ம வீடியோ போட்டிருப்போம். நம்ம அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா அன்றைக்கி நம்ம வச்ச முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹேச்சருக்கு மாற்றுறாங்க. அதாவது இன்குபேட்டர்ன்றது என்னென்னா முட்டை அடைகாக்க இயந்திரம். ஹேச்சருன்றது அந்த அடைகாத்த முட்டைகளை கடைசி அந்த 3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிக்கும் அந்த இயந்திரம். அது இப்போ அதுக்கு தான் மாற்றிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது என்னோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதை பாருங்கள். நீங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ போய் பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த விவசாயம் சம்மந்தமாகவோ இல்லை அந்த பண்ணை சம்மந்தமாக வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க அது இன்குபேட்டர்லேருந்து எப்படி ஹேச்சருக்கு மாற்றுறாங்க, அது என்ன நிலைமையில் இப்போ அந்த முட்டை இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம அன்றைக்கி வச்சுருந்த இன்குபேட்டர். இதுக்குள்ளே தான் அனைத்து முட்டைகளையும் நம்ம அடுக்கி வச்சுருந்தோம். இப்போ இதை தான் வந்து ஒரு ட்ரேவாக எடுத்து அதை வந்து ஹேச்சருக்கு மாற்றிட்டுருக்காங்க. இதிலே பார்க்கலாம், நீங்கள் நான் காமிக்கிறேருங்க. இதிலே வந்து ஒரு சில முட்டைகள் வந்து கொஞ்சம் பொறிச்சிருக்கு. அதாவது ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 90 முட்டைகள் இருக்கும். இப்போ ஹேச்சர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ட்ரேயில் இருக்கிற முட்டைகளை ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அந்த ரூம்குள்ளே வைப்பாங்க. அதுக்கான டெம்பரேச்சரோடு அந்த ரூமில் வைக்கும்போது அந்த முட்டைகள் வந்து அந்த கோழியோட வெப்பத்தில் அந்த வாத்தோட வெப்பத்தில் இருக்கிற மாதிரி அந்த முட்டைகள் வந்து கரெக்டான ஸ்டேஜில் முட்டை விட்டு வெளியே வர்றதுக்கான நேரத்தில் தான் வந்து ஹேச்சரில் வைக்கிறாங்க. இப்போ இதில் பார்க்குற முட்டைகள் வந்து ஆல்ரெடி முட்டைக்குள்ளேருந்து வாத்து கொஞ்சம் வெளில வந்துடுச்சு. அந்த கோழி அந்த வாத்து குஞ்சுகளையும் காமிக்கிற பாருங்கள். இந்த குஞ்சுங்க தான் அது முட்டைக்குள்ளே வந்தது. எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் வாத்து குஞ்சுங்க. இப்போ பார்க்குறீங்களே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த ட்ரேக்கள் தான் இன்குபேட்டர்லேருந்து எடுத்த முட்டைகளை இதுக்குள்ளே வச்சு தான் ஹேச்சருக்குள்ளே வைக்க போகிறாங்க, வச்சிட்ருக்காங்க. இங்கே மாற்றிட்டுருக்காங்க பாருங்கள். இது தாங்க அந்த ஹேச்சர் ரூம், தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இத்தனை ட்ரேவும் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர்லேருந்து எடுத்த முட்டைகளை இதில் வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ட்ரே ட்ரேவாக இருக்கும் இல்லைங்களா, இந்த ட்ரேவிலே வந்து கொஞ்சம் பொறிச்சுது அப்படின்னா அதுங்க அதிலேருந்து நம்ம முட்டைகளை ஓடுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அது நிற்கிறதுக்கான இடமும் இருக்காது ட்ரேவை பொறுத்த வரைக்கும். நம்ம இதுக்குள்ளே எடுத்து முட்டையை வைக்கும்போது அந்த முட்டையிலேருந்து வர குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இடம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நாம் வந்து முட்டை ஓடுகளையும் நம்ம வந்து தெளிவாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் இருக்கிற முட்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கு கொத்தி இருக்கு பாருங்கள். பார்த்திங்களா இந்த ஒரு முட்டை பாருங்கள், இந்த ஒரு முட்டை இங்கே பாருங்க. இது வந்து கரெக்டாக இப்போ வெளியில் வர ஸ்டேஜில் இருக்குங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த ரூம்குள்ளே இதை வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து முட்டைகள் வந்து பொறிச்சிடும். அடுத்த 1 or 2 hours வந்து மொத்த முட்டைகளும் பொறிச்சிடும். ஓகேங்களா, இந்த இன்குபேட்டர் பொறுத்த வரைக்கும் கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த முட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். சரியான நேரத்தில் வச்சு சரியான நேரத்தில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அது கரெக்டாக இந்த முட்டையை எத்தனை நாளில் எடுக்கணுன்றது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதனோடய வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நாங்கள் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முட்டைகள் வந்து இது வரைக்கும் வேஸ்டேஜ் தான் ஆகலை. முழுசாக பொறிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு, முழுசாக பிடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன்.
பாருங்க, எல்லா ட்ரேல இருக்கிற முட்டைகள் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உள்ள இருக்கிற குஞ்சுங்க வந்து முட்டைகளை ஓட்ட போட ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எல்லா முட்டைகளும் பாருங்க, உடஞ்சி உடஞ்சி ஓட்ட போட்டு வச்சிருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு முட்டை உடஞ்சிருச்சு. இங்கே மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, அவங்க முட்டையை வந்து தரம் பிரிக்கிறாங்க. அந்த டார்ச் லைட் வச்சு அந்த முட்டையில் பார்க்கும்போது அந்த உள்ளே வந்து கோழி இருக்கா, சாரி உள்ளே குஞ்சு இருக்கா, இல்லை அந்த முட்டை வேஸ்டேஜாக இருக்கான்றதை கிளியராக செக் பண்ணிட்டு தான் ஹேச்சருக்குள்ளே வைக்கிறாங்க. இது நம்ம அது மாதிரி செக் பண்ணி வைக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா, தரமான முட்டைகளை மட்டும் நம்ம ஹேச்சருக்கு கொண்டு போகலாம், தேவையில்லாத வேஸ்டேஜை வந்து நம்ம இங்கேயே எடுத்துடலாம். இதில் முட்டை நம்ம வைக்கிறதுலேருந்து கடைசி குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முட்டையில் ஹேண்டில் பண்ணுற விதம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முட்டைன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் வந்து உடஞ்சிடும். அது சரியான முறையில் அதை வச்சு பாதுகாக்கணும். நம்ம ஒரு முறை எடுத்து மாற்றும் போதும் பார்த்திங்கன்னா, பொறிக்கிற நேரத்துலையும் சரி நம்ம வைக்கிற நேரத்துலையும் அது ரொம்ப மிகவும் பாதுகாப்பான முறையில் வந்து நம்ம கையாளணும். நீங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக மாற்றுறாங்க. ஏன்னா கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டு நம்ம வேறு மாதிரி வச்சோம் அப்படின்னா, ஒன்றோட ஒரு முட்டை இடித்து முட்டைகள் வந்து சேதம் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஈஸியாகவும் மாற்றிடுறாங்க, அதே நேரத்தில் எந்த ஒரு முட்டையும் டேமேஜ் ஆகாத வழியில் மாற்றிடுறாங்க. இங்கே ஒரு முட்டைகள் பாருங்கள், நல்ல கரெக்டான ஸ்டேஜில் வெளியில் வர மாதிரி இருக்குது. தெரிய பாருங்கள், உள்ளே கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இது போல் இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கு வாத்து முட்டைகள் இல்லை கோழி காடை வான்கோழி முட்டைகள் வந்து பொறிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மிக தரமான முறையில் கம்மியான வேஸ்டேஜில் உங்களுக்கு அனைத்து வகையான முட்டைகளும் வந்து இவங்க இன்குபேட்டரில் வச்சு ஹேச்சிங் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா முட்டையை வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் கான்ட்ராக்டாக பேசிட்டாலும் அவங்களே வந்து பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. 100% அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 முட்டைகளுக்கு மேலே தான் இவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இன்குபேட்டர். ஏன்னா ஒரே நேரத்தில் 30,000 குஞ்சுகள் வந்து பொறிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது அதுக்கு தேவையான கரண்ட்டு, ரூம் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம 10 முட்டை வச்சாலும் சரி 30,000 முட்டை வச்சாலும் ஒரே வேலை தான் அவங்களுக்கு. அதனால் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு புரிஞ்சுங்க, அவ்வளோதான். இன்னும் 2-3 மணி நேரத்தில் எல்லா முட்டைகளிலேருந்து குஞ்சுகள் வெளியே வரத நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன் பாருங்கள். அதனால் குறைஞ்சது 5000 முட்டைகள்லேருந்து தான் அவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க. 5000க்கு கம்மியாக நீங்களும் வைக்க போகிறது கிடையாது. ஒரு மினிமம் ஒரு பண்ணை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேட்சுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5000 முட்டைகளை குஞ்சுகளாக வச்சால் தான் உங்களுக்கு அதுக்கான உற்பத்தியை பெருக்க முடியும். ஒரு லாபத்து நோக்கத்தோடு நீங்கள் அதை பண்ண முடியும். குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னா அது நம்ம கோழிகளை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு கிடையாது, எங்கே இருந்தாலும் இவங்க முட்டைகளை வந்து சேகரித்து உங்களுக்கு எங்கே இருந்தாலும் வந்து டோர் டெலிவரி பண்ணவும் இவங்க அவைலபிளாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வாத்துக்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கொண்ட வண்டிகளையும் இவங்க வச்சுருக்காங்க. ட்ராக்டராக வந்து
முட்டைகளை அதுக்குள்ளே சாரி வாத்துக்களை அதுக்குள்ளே வச்சு நீங்கள் எங்கே சொன்னாலும் அங்கே ஏற்றிட்டு வந்து இறக்குறதுக்கு அவங்கக்கிட்ட அதுக்கான தே மாதிரி வண்டிகளும் இருக்குது. உங்களோட முட்டைகளை நீங்கள் கொஞ்சம் பொறிக்கணும் அப்படின்னா இவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா சரியான முறையில் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதாவது அந்த இன்குபேட்டர்லேருந்து எடுத்த முட்டைகளை ஹேச்சரில் வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து ஹேச்சரில் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த முட்டைகள்லாம் பொறிச்சிருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், பாருங்கள் எல்லா முட்டைகளும் 90% மேலே வந்து எல்லாமே குஞ்சு பொறிச்சிருச்சு. எங்கேயாச்சும் ஒரு முட்டை ரெண்டு முட்டை மட்டும்தான் பொறிக்காமல் இருக்குது, அதுவும் பொறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஹேச்சருக்குள்ளே இருந்து அந்த பாக்ஸ்லாம் எடுத்து அந்த வாத்து குஞ்சுங்களை வந்து தனியாக பிரிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், வாத்து குஞ்சுங்க பொறிஞ்ச வாத்து குஞ்சுங்கள்லாம் முட்டை விட்டு வெளியே வந்தது இல்லைங்களா, அந்த வாத்து குஞ்சுங்கள்லாம் தனியாக எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு மீதம் பொறிக்க தயாராக இருக்கிற அந்த முட்டைகளையும் அந்த பொறித்த முட்டை ஓட்டைகளையும் தனியாக எடுத்து போட்டுட்டு மீதமுள்ள அந்த முட்டைகளை திரும்பவும் வந்து ஹேச்சருக்குள்ளே வச்சு பொறிக்கிறதுக்கு தயார் செய்கிறாங்க. அப்படி வைக்கும்போது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில், ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த மீதமுள்ள முட்டைகளும் வந்து குஞ்சு பொறிக்க தயாராகிடும், குஞ்சு பொறிச்சிடும். இதில் பாருங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த வாத்து குஞ்சுங்கள்லாம் பிறந்து ஒரு சில மணி நேரமே ஆன வாத்து குஞ்சுங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இப்படிதாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நாட்டுக்கோழி, வான்கோழி, வாத்து, காடை இந்த மாதிரி முட்டைகளை நீங்கள் இவங்கக்கிட்ட கொடுத்து குஞ்சுகளாக வாங்கிக்கலாம் நீங்கள் பொறிக்க வச்சு. இல்லையா ஒரு கான்ட்ராக்டாக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ எத்தனை குஞ்சுகள் தேவையோ அதை அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்டுக்கும் நீங்கள் எங்கே கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வாத்துகளை வந்து இவங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மேய்ச்சிட்ருக்கீங்க அதை இன்னொரு இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான வாகனம் வச்சுருக்காங்க இவங்க, அது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி குஞ்சுகளை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே டைரெக்டாக கொண்டு வந்து இறக்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்குது. இப்போ இன்குபேட்டரில் இந்த முட்டைகளை வச்சு கரெக்டாக 26வது நாள் வாத்து முட்டையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாட்கள் அதிகமாகும். கோழி முட்டைக்கு 21 நாட்கள் ஆகும். இந்த வாத்து முட்டைக்கு 26வது நாட்களில் முட்டைகளிலிருந்து குஞ்சு வெளிவர தொடங்கிடுங்க. அது 27வது நாள், அதாவது 26-27 இந்த 2 நாட்களில் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வாத்து குஞ்சுங்களை பண்ணையில் விட்டு வளர்க்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நான் ஏதாச்சும் இந்த வீடியோவில் தவறு பண்ணியிருக்கேன்னா சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் நான் வந்து சரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஊக்கம்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு காரணமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவை அடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.